உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். கல்வின்றது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இதை வந்து மறுக்கிறதுக்கு யாருக்குமே துணிச்சல் இருக்காது. ஏன்னா கல்வி பலவிதமான பலன்களை தருகிறது. முதல் செய்தினா, கல்வி என்ன தருகிறது? என்ன சப்ஜெக்டில் படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்டுக்குரிய ஒரு ஆழமான அறிவை கல்வி தருகிறது. சப்ஜெக்ட்னா என்னன்னு வச்சுக்கோங்க, இப்போ வழக்கறிஞராக இருக்கிறாங்க, மருத்துவராக இருக்கிறாங்க, ஆடிட்டராக இருக்கிறாங்க, பொறியியல் வல்லுநராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு படிப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கல்வி தான் அதில் தேவையான அனைத்து அறிவையும் தருவது கல்வி தான். நான் எதை படிக்கிறேனோ அந்த அறிவை எனக்கு தருகிறது இல்லையா? இது முதலாவது. ரெண்டாவது, கல்விதான் உலக ஞானத்தை நான் பெறுவதற்கான வாய்ப்புகளை தருகிறது. உலக ஞானம் வேற, நான் படிக்கிற சப்ஜெக்ட்ல எனக்கு நிறைய அறிவு இருக்கிறதுன்றது வேற, உலக ஞானம்ன்றது வேற. இது ரெண்டு வேறையான்னு கேட்டா, நீங்க ஒரு சின்ன உதாரணம், உங்க எல்லாருக்குமே தெரியும், சில பேர் வந்து புக் வார்ம்னு கூட சொல்லுவாங்க, புத்தக புழுன்னு. அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ஆழமான அறிவு அவங்களுக்கு இருக்கும், நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலக ஞானம் இருக்காது, மற்ற செய்திகள் தெரியாது. ஆனால் கல்வி என்ன எதிர்பார்க்கறதுனா, நீ படிக்கிற சப்ஜெக்டை நிறைய தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று, உலக ஞானத்தை தெரிந்துகொள், வரலாற்றை தெரிந்துகொள். நாம் இருக்கக்கூடிய நாடு அடிமைப்பட்டதிலிருந்து விடுதலை வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி வரையில் இருக்கக்கூடிய ஞானமும் சேர்ந்திருந்தால் தான் அது உண்மையான கல்வியாக இருக்க முடியும். இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை ஒன்று கல்விக்கு இருக்கிறதுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது என்னன்னா, கல்வி படித்தவங்க கிட்ட ஒரு பண்பாடு, ஒரு பண்பு எதிர்பார்க்கிறோம். பெரிய படிப்பாளியாக இருக்கிறார், நிறைய உலக ஞானம் இருக்கு, ஆனால் மனுஷ பண்பு இல்லைன்னா மதிக்க தோணுமா சொல்லுங்க? எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடிய பெரிய அதிகாரிகள் இல்லையா? ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்துட்ட காரணத்தினாலேயே, கையில் அதிகாரம் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அவங்க எங்கே உட்கார்ந்துருக்காங்களோ அதுக்குரிய அறிவு முழுக்க இருக்கும். இதை தவிர உலக ஞானமும் இருக்கும். ஆனால் மனிதர்கள்ட்ட எப்படி பழகிறது, எது சரி ஒன்று, ஒரு பண்பு நலன் தெரியலன்னா பயன் இல்லை. அப்போ கல்வி வந்து மூன்று அடுக்கு நிலைகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் கல்வியினுடைய பெருமை. இந்த கல்விக்கு எல்லை உண்டா? இப்போ நான் பள்ளி படிப்பை பள்ளி பருவத்தில் முடிக்கிறோம், கல்லூரி படிப்பை முடிக்கிறோம், நான் முழுக்க படித்து முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த குறிப்பிட்ட நிலைக்கான படிப்பு முடிந்திருக்கிறதே தவிர, வாழ்நாள் வரை ஒருவர் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, சப்ஜெக்டை படிக்கணும்ன்றது இல்லை, ஏதோ ஒரு நூலை, பெரியவங்க சொன்ன அறிவுரைகள் இருக்குது, உலக ஞானம் இருக்குது, அதெல்லாம் தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப பெருசு. கவிஞர் கண்ணதாசன்ட்ட ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாதாரண பொட்டலம்னா இந்த மிக்சர் மாதிரி வாங்குறாங்க, இப்போ தான் பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போல்லாம் ஒரு காகிதத்தில் சுற்றி தான் கொடுப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சா அந்த காகிதத்தை உட்காந்து படிக்கிறது. இன்னும் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சில பேர் படிக்க வேண்டியதே படிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். கிடைக்கக்கூடிய பேப்பர் எதுவாக இருந்தாலும் எடுத்து படிக்கிறது. அப்போ இது இதனுடைய எல்லை என்னவா இருக்கும் என்றால், கற்றவர்கள் மத்தியில் ஒரு பண்பு நலனை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. இன்னும் ஒரு செய்தி மிக குறிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வட சொல்லல வித்யா கர்வம்னு ஒன்று சொல்லுவாங்க. வித்யா கர்வம்னா என்னன்னா, தமிழில் ஞான செருக்குன்னு சொல்லலாம். ஒரு அறிவு அதிகம் இருந்துட்டாலே, படித்தவங்களாக இருந்துட்டாலே ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் இது நியாயமானு கேட்டால் இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. நல்ல படிப்பு இருக்கிறவங்க கிட்ட பண்பு நலனை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறதே தவிர, படித்ததுனால அவருக்கு கொஞ்சம் அந்த செருக்கும் திமிரும் இருக்கதாங்க செய்யும் என்பது நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த பின்னணியை யார் சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் குமரகுருபரர்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நெல்லை மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் ஊரில் பிறந்த பெருமகன். அவர் என்ன சொல்கிறார், நிறைய நான் படிச்சிட்டேன், எனக்கு சமமானவங்க யாருமே இல்லை அப்படின்லாம் நீ நினைக்காத. இன்னொரு பாட்டை தொடங்குறார், முற்றும் உணர்ந்தனம் முற்றும் உணர்ந்தவர் இல்லை, எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் கிடையாதுப்பா, முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றனம் என்று கழியற்க, நிறைய படிச்சிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற நினப்பு உனக்கு வரக்கூடாது.
அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. உளின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உளின்றது இந்த மர தச்சு வேலையெல்லாம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா, இந்த நாற்காலி மேஜை செய்யறப்ப அதை வச்சு அப்படியே சின்னதா இருக்கும், இவ்வளவு சின்னதா இருக்கும், இவ்வளவு அதிகபட்சம் கொஞ்சம் இவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது, சின்னதா இருக்கும். அதை தான் சுத்தியில வச்சு அப்படி செதுக்கிட்டே இருப்பாங்க மரத்துல. சிற்பிகளும் அவங்களுக்கு உளி இன்னும் சின்னதா இருக்கும், சிற்பிகள் வைத்திருக்கக்கூடிய உளி. அந்த உளிய உதாரணம் சொல்றார் குமரகுருபன். அவர் என்ன சொல்றார், சிற்றுளியால் கல்லும் தகரும். கல்லும்னு சின்ன கல் கிடையாது, மலைய கூட உளி உடைச்சி எடுத்துரும். சிற்றுளியால் மலை கூட இல்லாமல் போகும். சிற்றுளியால் கல்லும் தகரும், தகரா கனங்குழாய் கொல்வுலை கூடத்தினால். அப்படின்னா இந்த உலைக்கூடம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய இவ்வளோ பெரிய சம்மட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே இந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதில் தான் இந்த இரும்பு தொடர்பான சாதனங்களை எல்லாம் செய்கிறது வந்து உலைக்கூடத்தில். பெரிய சம்மட்டி இருக்கும், சம்மட்டினா சுத்தியல் சின்னது இல்லைங்க, அதை விட பெருசாக இருக்கும் சம்மட்டி. முன்னால் வந்து பெரிய அளவில் இரும்பு இருக்கும், அதை வச்சு ஓங்கி 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 அடிப்பாங்க. குமரகுருபர் என்ன சொல்றார், ஒரு பெரிய மலையை, மலை வந்து எவ்வளவு பெருசுங்க, பெரிய கல்லு தான் அது, பெரிய மலையை சிற்றுளி தகர்க்கும். சம்மட்டியால் அடிச்சு நீ மலையை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். சம்மட்டியால் அடிச்சு நீ மலையை உடைக்க முடியாது, ஆனா சின்ன உளி மலையை பேத்துறோம். இதை எதுக்கு அவர் சொல்ல வரார் என்று கேட்டால், முற்றும் உணர்ந்தவர் இல்லை, நான் ரொம்ப பெரிய ஆள்ன்ற நினைப்பை யாருமே வச்சுக்காதீங்கப்பா, என்னை சின்ன உளின்னு தான் நினைக்கிற, இது மலையை கூட உடைக்கும், பெருசா இருக்கக்கூடிய சம்மட்டியால் அது முடியாது, அப்ப ரொம்ப பெரிய படித்தவங்களால முடியாதது கூட சின்னவங்களால முடியும். நம்ம சாதாரணமாக தமிழில் இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, அதுதான். அதனால என்ன சொல்ல வரார் குமரகுருபரார்னா, படிப்பு உன்னுடைய பண்பு நலனை வளர்க்க வேண்டுமே தவிர ஆணவத்தை வளர்த்தால் அது அழகல்ல என்பதை இந்த பாடலில் குமரகுருபர பெருமான் நமக்கு சொல்லித் தருகிறார்.